நாடினேன் நாடினாய் கண்டு கொண்டேன் நமோ நாயனாவினும் நாமோ பெருமாள் மூலவர்க்கே ரங்கநாத் என்று திருநாமம். பெருமாள் வாசம் நின்றிருக்கார் மேல பெருமாள் காலோரமாக கந்தர்வர் லோகத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் ரகசியமா சொல்லிட்டார். காதோரமா நாபி கமல பிரம்மா, பிரம்மா பக்கத்தில் பக்ஷராஜன் என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார், பெருமாள் திருமணிக்கு மேல ரெண்டு பேர் இருக்கா, அவா வந்து மது கைடவர், பெருமாள் திருமணிக்கு கீழே பார்த்ததுதான் பூமாதேவி எந்நேரமும் பெருமாளை சேவிச்சபடியே இருக்கா. பூமாதேவிக்கு பின்னாடி நாரதர், இந்த பக்கம் பார்த்தேன்னா பக்த பிரகலாதன். இந்த மூலவரை செஞ்சி கோட்டையை ஆண்ட ராஜா தேசிங் என்பவர் போருக்கு போகும்போதும் பெருமாள் இந்த உத்தரவை வாங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம். எனவே இந்த காலத்துல யாரெல்லாம் போட்டியில கலந்துக்கிறானோ, இது எக்ஸாமா இருக்கலாம் எலெக்ஷனா இருக்கலாம், எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் போட்டியில கலந்துக்கிறவா அந்த பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போனா ஜெயிப்பதா ஒரு ஐதீகம். இந்த கோவில் 1600 வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில். மகேந்திர நரசிம்ம பல்லவனுடைய பையன் சிம்ம விஷ்ணு ஏற்படுத்தியது இந்த கோவில்.